தமிழ்நாட்டை விட 10 மடங்கு சின்ன ஒரு தீவு. அந்த தீவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் கம்மி. அதுல இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரங்க 66 பேர் ஓடி ஒளியறதுக்காக அங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வினோத் அதானி, பங்கஜ் ஓஜ்வாலா, அனுபவ் அகர்வால் இது மாதிரி சக்தி வாய்ந்த பணக்காரர்கள் அந்த தீவோட பாஸ்போர்ட்டை எடுத்து ஏன் ஓடி ஒளிஞ்சு மறைறாங்க? இந்த தீவுல இருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய பணங்கள் எல்லாமே முறையற்ற பணம். இது இந்திய பொருளாதாரத்துக்கு ஆபத்தானதுன்னு சொல்லி நவம்பர் 1, 2013 இந்த தீவை பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க, அதாவது கருப்பு பட்டியல சேர்த்தாங்க. ஆனா அதை 2016 டிசம்பர் 14 மோடி அரசாங்கம் நீக்கினாங்க. நீக்கிட்டு அந்த தீவோட ஏன் புதிய ஒப்பந்தங்களை போட்டாங்க. இந்த ஒப்பந்தங்கள் போட்டதுக்கு பிறகு இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதலாளிகள் 66 பேர் அங்க எதுக்கு பாஸ்போர்ட் எடுத்தாங்க? இந்த சைப்ரஸ் தீவுர மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் கம்மி. கடல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி தீவு, எந்த உற்பத்தியும் கிடையாது, எந்த பெரிய இண்டஸ்ட்ரியும் கிடையாது, அங்க எந்த விதமான மனித வளம் கிடையாது, எந்த கனிம வளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா பல லட்சம் கோடி ரூபாய் அந்த தீவுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வருது. இந்த வினோத் அதானி இந்த சைப்ரஸ் தீவுல குடியுரிமை வாங்கியிருக்காரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கோல்டன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருக்காரு. இது எப்ப வாங்குறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3, 2016 அப்ளை பண்ணி நவம்பர் 25, 2016 வாங்குறாரு. இவர் நவம்பர் மாசம் கோல்டன் பாஸ்போர்ட் வாங்குறாரு. டிசம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைப்ரஸ் தீவுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வருது. அந்த ஒப்பந்தத்தில் அந்த சைப்ரஸ் தீவை பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, இது ஒரு கருப்பு நாடு, இங்கிருந்து வரக்கூடிய முதலீடுகள் எல்லாமே கருப்பு பணம், இலிசிட் கேபிட்டல்னு அந்த தடையை நீக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 270 மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள், அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், புலனாய்வு பத்திரிகையாளர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புலனாய்வு செய்து பல திடுக்கிடும் தகவலை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த தகவல் எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மேப்லேயே கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு, அதாவது சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன தீவு. இந்த தீவுக்குள்ளே எதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரங்க எல்லாம் போய் சின்ன சின்ன லெட்டர் பேட் கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி தீவுக்குள்ளே போய் ஏன் செட்டில் ஆகிறதுக்காக இவங்கெல்லாம் கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கினாங்க. சரி, அங்கே இவங்க பேரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிகளுடைய வரவு செலவு எவ்வளவு, இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன, இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன, இது மாதிரி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி சைப்ரஸ் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரங்க போலியான சில கம்பெனிகளை இந்த தீவில் உருவாக்கி, அதாவது ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கம்பெனி, 20,000 கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கம்பெனி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி 500,000 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி பல நாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்படி தொடர்ச்சியாக இது மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்துறக்காகவே அந்த நாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்காக பெரும் பணக்காரங்க எல்லாமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனமாக சொல்லக்கூடிய அதானியினுடைய நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கௌதம் அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி அந்த தீவுக்கு கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்து அங்கே போய் செட்டில் ஆயிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்ந்து இந்தியாவில் முறைகேடு பண்ண 66 மிக முக்கியமான பணக்காரங்கள் அந்த தீவில் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான கேள்வி என்ன அப்படின்னா உலகத்தில் எவ்வளவோ பகுதிகள் இருக்கு, ஆனால் ஏன் அந்த குட்டி தீவில் போய் கம்பெனிகள் ஆரம்பிக்கணும்? அப்படி அந்த தீவில் என்னதான் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த கம்பெனிகளுக்கு? அங்கே ஏதாவது மனித வளம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மனித வளமே கிடையாது. அந்த சைப்ரஸோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் கம்மி. சரி, ஏதாவது மிகப்பெரிய கனிம வளம் அந்த நாட்டில் இருக்கான, ஒரு கனிம வளம் கிடையாது. மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் இருக்கா, கிடையாது. பாக்ஸைட் சுரங்கம் இருக்கா, கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன்டா இவ்வளோ கம்பெனிகள் அங்கே போய் குவிறாங்க? அப்படி அந்த தீவோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த தீவுக்கு இந்தியாவுக்கு என்ன தொடர்பு? இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அதாவது இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கு இடையிலும் போடப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன தீவுகள் இருக்கு பாத்தீங்களா, மொரிஷியஸ், கேமன் ஐலாண்டு, சைப்ரஸ், இது மாதிரியான தீவுகளுக்கும் இந்தியாவுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் போய் பிசினஸ் பண்ணும்போது எந்த நாட்டில் அவங்க போய் பிசினஸ் பண்றாங்களோ அந்த நாட்டுக்கும் வரி கட்டணும், அவங்க எந்த நாட்டோட ரெசிடென்ட்டாக இருக்காங்களோ அந்த நாட்டுக்கு வரி கட்ட வேண்டிய சூழல் வரும். இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டியை கொண்டு வந்ததாக இந்த அரசாங்கங்கள் வந்து சொல்கிறாங்க. அதே பேட்டர்னில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தை போட்டு வச்சுருக்காங்க. சரி, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம்.
இந்த இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தை இந்த சைப்ரஸ் தீவோடையும் இந்தியா போட்டு வச்சிருக்கு. ஒரு சைப்ரஸ் தீவில் இருக்கக்கூடிய கம்பெனி இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணி சம்பாரிச்சது அப்படின்னா அந்த கம்பெனி சைப்ரஸ் தீவில் வரி கட்டினா போதும், இந்தியாவில் வரி கட்ட தேவை கிடையாது. இதில் தான் ஒரு மிக முக்கியமான ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்கு. இந்த சைப்ரஸ் தீவில் எவ்வளவு வரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வரியே கிடையாது. அது வரி இல்லாத ஒரு புகலிடம்னு சொல்லுவாங்க, அதாவது வரிகளற்ற சொர்க்கம்னே சொல்லுவாங்க. அதைய ரெண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா மாதிரியான பிரிட்டன் மாதிரியான பெரிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த முதலாளிகள் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்த பல தீவுகளை இது மாதிரி வரி இல்லாத புகலிடமா வரி இல்லாத சொர்க்கமாக மாற்றி வச்சிருக்காங்க. அந்த தீவில் போய் இவங்க ஒரு போலி கம்பெனி ஆரம்பித்து அந்த தீவு மூலியமாக வேற வேற நாடுகளுக்கு முதலீடு பண்ணி அதில் சம்பாதிப்பாங்க. அது மாதிரியான தீவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான வருமான வரியாக இருக்கட்டும், கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வித்ஹோல்டு டேக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான முக்கியமான வரிகள் ஜீரோவாக இருக்கும். அப்போ அந்த நிறுவனங்கள் அந்த நாட்டில் வரி கட்ட வேண்டியது கிடையாது. அப்போ இந்தியாவிலையும் வரி கட்ட வேண்டியது கிடையாது, சைப்ரஸுங்கிற தீவுலையும் வரி கட்ட வேண்டியது கிடையாது, பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம். இதுக்காகவே உருவாக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய பல தீவுகளில் ஒன்று தான் இந்த சைப்ரஸ் தீவு. இந்த சைப்ரஸ் தீவில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க மிகப்பெரிய முதலீடு பண்ணி ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறாங்க, அந்த லாபத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய கம்பெனியோ இல்லை அவங்களுடைய ஷேர்ஸையோ மொத்தமாக விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி விற்கும் போது ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு வரும். அந்த தொகைக்கு எந்த வரியும் கட்ட வேண்டியது கிடையாது, நில், அதாவது ஜீரோ. இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சுத்தமாக இல்லாத இந்த சைப்ரஸை பயன்படுத்தி அந்த தீவிலிருந்து பல லட்சம் கோடியை இந்திய பங்கு சந்தையில் போடுறாங்க, இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சைப்ரஸ் தீவில் வித் ஹோல்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் ரிட்டம்ஷன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 கம்மி, இன்னும் சொல்ல போனால் சுத்தமாக கிடையாது அங்கே. அப்போ வித் ஹோல்டிங் டேக்ஸும் கிடையாது, கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கிடையாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வரி இல்லாத புகலிடம் அப்படிங்கிறாங்க. முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம், இங்கே போய் முதலீடு பண்ணி ஏகப்பட்டதை சம்பாதிக்கலாம், ஆனால் அவங்க வரி கட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தன் 1000 கோடி ரூபாயை கேமன் ஐலாண்ட்லேருந்து இந்தியாவிலோட பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறான்னு வச்சுக்கலாம், அந்த 1000 கோடி ஒரு வருஷம் கழிச்சு 1500 கோடியாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இவன் அந்த 1500 கோடியும் விற்கிறான், இந்த 1500 கோடி அவன் விற்று ஒரு பெரிய லாபம் பார்க்குறான் பார்த்தீங்களா, இந்த ஒட்டு மொத்தமான முதலீடு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதலீட்டுக்கு அவன் எந்த வரியும் கட்ட வேண்டியது கிடையாது. ஏன்னா இவன் சைப்ரஸ் தீவிலிருந்து முதலீடு பண்ணியிருக்கான், இவன் இந்தியாவுக்கும் கட்ட மாட்டான் சைப்ரஸும் கட்ட மாட்டான். இந்த வரி ஏமாத்து வேலைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வரி ஏமாத்து வேலைகளுக்காகவே இந்த தீவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மிகச்சிறந்த இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, நாம கையில வச்சிருக்கக்கூடிய வோடாஃபோன் இருக்கு இல்லையா, இந்த வோடாஃபோன் கம்பெனி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹச் அப்படின்னு ஒரு கம்பெனியோடையது. இந்த ஹச் கம்பெனியை வோடாஃபோன் கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 52,300 கோடிக்கு அதை விலைக்கு வாங்குனாங்க. அப்படி இந்த நிறுவனம் விற்கப்படும் போது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஹெச் கம்பெனி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முதலீடு பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, அதனால் அவங்களுடைய முதலீடு பல மடங்கு பெருகியிருக்கு, இப்போ நீங்கள் முதலீடு விற்கிறீங்க, இந்த லாபத்துக்கு நீங்கள் ஒரு வரி இந்தியாவில் கட்டணும்னு சொல்லிச்சு. அதாவது அவங்களுடைய ஒட்டுமொத்தமான முதலீடு 52,300 கோடிக்கு விற்கிறாங்க, அதில் ஒரு வரி ஏறத்தால 11,000 கோடி வரியை வந்து இந்தியாவுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லிச்சு. அதுக்கு இந்த ஹெச் கம்பெனி என்னம்மா சொல்லிச்சு, இந்த வரியெல்லாம் கட்டுறதுக்கு நான் ஒன்றும் இந்தியன் கிடையாது, என் கம்பெனி ஒன்றும் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்படலை, கெமன் ஐலாண்ட் அப்படிங்கிற தீவில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த தீவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான முதலீடுகள் பெருகிச்சு பார்த்தீங்களா, கேபிட்டல் கெயின் ஆச்சு பார்த்தீங்களா, இதுக்கு வரியெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டாங்க. உடனே இந்திய அரசாங்கம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் என்னமா சொல்லிச்சு, ஆமாம் இது மாதிரியான வரி இல்லாத சொர்க்கத்திலேருந்து பணம் வந்து அது மிகப்பெரிய முதலீடாக பெருகும்போது அது விற்கப்படும் போது அதுக்கு வந்து வரி கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிச்சு. இது ஏதோ வோடாஃபோன் ஹச் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட நிலைமை மட்டும் கிடையாது, பல கம்பெனிகள் வெளிநாடுகளில் சில சில தீவுகள் இருந்து இந்தியாவில் முதலீடு பண்ணி ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு அந்த கம்பெனியை ஒட்டு மொத்தமாக வித்துட்டு எந்த விதமான கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கட்டாமையே இந்தியா விட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவுகள் இருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய முதலீடுகள் ரொம்ப 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 அதிகம். குறிப்பா பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய தகவலை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய மொத்த எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 32% சின்ன சின்ன தீவுல இருந்து தான் வந்திருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கெமன் ஐலாண்ட், சைப்ரஸ், மொரிஷியஸ் இந்த 3 தீவுலிருந்து 32% இந்தியாவுக்குள்ள முதலீடா வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு, மொரிஷியஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன தீவு, சில லட்சம் மக்கள் தொகை கொண்ட தீவு, இந்த தீவிலிருந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அந்நிய முதலீடுல ஏறத்தாழ 26% வந்திருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, இந்த மொரிஷியஸ் தீவும் இந்த வரி இல்லாத புகலிடம் தான். இது மாதிரி உலகம் முழுக்க பல இடங்கள் இருக்கு, இந்த பல இடங்கள்லேருந்து இந்தியாவுக்குள்ள லட்சக்கணக்கான கோடி பணம் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன இடமா இருக்கும், சிங்கப்பூர் மாதிரியான சின்ன சின்ன இடங்கள்லேருந்து கூட இந்தியாவுக்குள்ள பல லட்சம் கோடி பணம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீவுகளை ஆரம்ப காலத்தில் உருவாக்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதலாளிகள்,
அந்த காலகட்டத்தில் பிரிட்டன் வந்து உலகம் முழுக்க பிடிச்சி வச்சிருந்தப்போ முக்கியமான 14 தீவுகளை ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் டெரிட்டரி அப்படிங்கிற பேரில் வந்து இந்த வரி இல்லாத சொர்க்கங்களாக மாற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளும் இது மாதிரி பல தீவுகளை வந்து வரியற்ற இடங்களாக மாற்றி தொடர்ச்சியாக 1000 கோடி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கான இடமா இதை மாற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதைத்தான் வந்து இந்திய முதலாளிகளும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி தான். அதானி இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி அனுப்புவார். அது 10 ரூபாய்க்கு இந்தோனேஷியாவில் கப்பலில் ஏறுது அப்படின்னா சென்னை துறைமுகத்தில் வந்து இறங்கும் போது அது 30 ரூபாயா இருக்கும். அந்த இடைப்பட்ட 20 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, அந்த 20 ரூபா அந்த சைப்ரஸ் தீவுக்கு போயிடும். அந்த கருப்பு பணம் திருப்பி இந்தியாவுக்குள்ள வெள்ளையா மாறி வரி இல்லாம முதலீடா வந்து சேரும். அப்ப இது மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து பெரிய முதலீடுகளை செஞ்சு எந்த வரியுமே கட்டாம கொளுத்து போயிருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இது மாதிரியான தீவுகளில் போய் பாஸ்போர்ட் வாங்கி ரெசிடென்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் தீவுக்கு கடந்த 5 வருஷத்தில் 66 பேர் கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சைப்ரஸ் தீவுலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய முதலீடுகள் மிகப்பெரிய கான்ஸ்பிரசியாக இருக்குது, மிகப்பெரிய கருப்பு பணங்கள் இந்தியாவுக்குள்ளே வருது, இலிசிட் கேபிட்டல் வருதுன்னு சொல்லி 2013 நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த சைப்ரஸ் தீவை பிளாக்லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தீவுலேருந்து வரக்கூடிய முதலீடுகளை கருப்பு பட்டியலில் சேர்த்துறாங்க. அந்த தீவை நோட்டிஃபைடு ஜூரிடிக்ஷன் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த தீவிலிருந்து வரக்கூடிய பணங்களை மானிட்டர் பண்ணணும், குறிப்பாக இந்த தீவிலிருந்து வரக்கூடிய பணங்களுக்கு 30% வரைக்கும் வரி போடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் இந்த தீவை ரொம்ப ரொம்ப நுட்பமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் 2014 மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2016 டிசம்பர் 14ஆம் தேதி அந்த தீவுக்கு போடப்பட்டிருந்த அந்த பிளாக் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை இவங்க நீக்குறாங்க. இந்தியாவுக்குள்ள கருப்பு பணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த தீவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்பு பட்டியலில் சேர்த்து இந்த தீவை இந்த மோடி அரசாங்கம் நல்ல தீவு அப்படின்னு 2016 பிறகு டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது இனிமேல் உங்களுக்கு எங்களுக்குமான உறவு சமூகமானது அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒப்பந்தத்தை வேற போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் பார்த்து அந்த ஒப்பந்தத்தில் பல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதில் குறிப்பாக 2013 to 2017 இந்த தீவை பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்ச காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நடந்த பணப்பரிவாற்றமாக இருக்கட்டும் முதலீடுகளாக இருக்கட்டும் இதையவே பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகையினூடாக அதை வந்து ஒயிட்டாக மாற்றுறாங்க, ஜெனியனாக மாற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சைப்ரஸ் தீவில் இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய போலி கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போலி கம்பெனிகள் அந்த போலி கம்பெனியோட பிரான்ச்சு இதிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான வரியை வந்து சைப்ரஸ் தீவு டிக்ளேர் பண்ணுது. 1000 கணக்கான கம்பெனி இந்த சைப்ரஸ் தீவில் இருக்கு. ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 8000 கம்பெனி 10000 கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த கம்பெனியில் ஒருத்தம் கூட வேலை செய்ய மாட்டான், ஒரு கம்ப்யூட்டர் கூட இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு 10x10 சின்ன ரூமும் ஒரு அட்ரஸும் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி பேரில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இது மாதிரியான ஆஃப்ஷோர் கம்பெனி, போலி கம்பெனி, ஷெல் கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய வரிகளை தான் குறைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ் தீவுக்கு வெளியே இருந்து சைப்ரஸில் பிரான்ச் ஆரம்பித்தோ இல்லை பார்ட்னர்ஷிப் வச்சோ உருவாக்கப்படக்கூடிய கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டோட்டலாக டேக்ஸை எக்ஸம்ட் பண்ணுறாங்க. 1 ரூபா கூட கிடையாது, 0 டேக்ஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வித் ஹோல் டேக்ஸ் அப்படிங்கிறது 0 எங்கன்னா அந்த சைப்ரஸ் தீவில் 1 பொட்டு வித் ஹோல் டேக்ஸ் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நோ எஸ்டேட் டியூட்டிஸ் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மிக மிக சோஃபிஸ்டிக்கேட்டான லக்ஸூரியஸ் கார் இருக்குது பார்த்தீங்களா, காரு பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நோ இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சைப்ரஸ் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது மாதிரியான போலி கம்பெனிகள் உருவாக்கி இவ்வளோ பண பரிவர்த்தனைகள் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்பெனிகள் இந்த ஓனர் இந்த பரிவர்த்தனை குறித்தான தகவல்கள் எதையுமே வெளிவிடாமல் பாதுகாக்கிறதுக்கான சில சட்ட வரைமுறைகளை இந்த சைப்ரஸ் தீவு வச்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கருப்பு தீவு. யாரெல்லாம் மிகப்பெரிய பணம் வச்சிருக்காங்களோ அவங்க அந்த கருப்பு தீவுக்குள்ளே போய் ஒரு கம்பெனியை உருவாக்கிக்கலாம், 1000 கோடி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றிக்கலாம், 1 ரூபா கூட அங்கே வரி கட்ட வேண்டிய தேவை கிடையாது. இப்படி பண மோசடி பண்ணக்கூடியவங்களுடைய தகவல் 1 பொட்டு கூட வெளியே லீக் ஆகாமல் அந்த அரசாங்கமே வேற பாதுகாக்குது. இந்த கருப்பு தீவில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரன் பெருமை பீத்திட்டு இருக்கார் இல்லையா, கௌதம் அதானி. அந்த கௌதம் அதானியினுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி கொடுக்கக்கூடியது அவங்க அண்ணன் வினோத் அதானி. இந்த வினோத் அதானி இந்த சைப்ரஸ் தீவில் குடியுரிமை வாங்கியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்டன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருக்காரு. இது எப்போ வாங்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா August 3, 2016 அப்ளை பண்ணி November 25, 2016 வாங்குறாரு. இவர் நவம்பர் மாதம் கோல்டன் பாஸ்போர்ட் வாங்குறாரு. டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைப்ரஸ் தீவுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வருது. அந்த ஒப்பந்தத்தில் அந்த சைப்ரஸ் தீவை பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, இது ஒரு கருப்பு நாடு, இங்கிருந்து வரக்கூடிய முதலீடுகள் எல்லாமே கருப்பு பணம், இலிசிட் கேபிட்டல்னு
அந்த தடையை நீக்கிறாங்க. அப்ப முதல்ல அதானியனுடைய அண்ணன் கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கி சைப்ரஸ் தீவுல போய் உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்து ஒரே மாசத்துல அந்த தீவுக்கு இந்தியாவுக்கு இடையில புதிய ஒப்பந்தங்கள் போடப்படுது. அந்த ஒப்பந்தங்கள்ல மிகப்பெரிய பலனடைகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதானி நிறுவனமா இருக்கு. இந்த வினோத் அதானி சைப்ரஸ்ல 2016 செட்டில் ஆன உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதானிக்கு சொந்தமான போலி கம்பெனி நியூ லீனியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனியினுடைய 95% ஷேர்ல பணத்தை முதலீடு பண்றாரு. இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, அது வெள்ளப்பணமா கருப்பு பணமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒருத்தன் சைப்ரஸ் தீவில் போய் உட்கார்ந்து 1000 கோடி பணத்தை எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்றான் அப்படின்னா அவன் எதுக்கு பண்ணுவான் அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு நிறுவனத்தில் மட்டும் அவங்க முதலீடு பண்ணல, இந்த லீனியான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அதானியினுடைய போலி கம்பெனியை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 அதானி பெரிய கம்பெனியினுடைய ஷேர்ஸில் பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான எல்லா ஆதாரப்பூர்வமான தகவலும் ஹிண்டன்பர்க் அறிக்கையிலேயே வெளியே வந்திருக்கு. சரி, இந்த நியூ லீனியான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு லெட்டர் பேட் கம்பெனி. ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம்ல ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு ஃபோன் நம்பர் வச்சுட்டு, ஒரு வெப்சைட் இமெயில் ஐடி மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனி. அந்த கம்பெனி சைப்ரஸ் தீவுல எந்த பிசினஸுமே பண்ணல, ஆனா 1000 கோடி இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்றதுக்கு அந்த கம்பெனி வழியா வருது. இதுதான் இது மாதிரியான தீவுகளை பயன்படுத்தி போலி கம்பெனிகளை உருவாக்கி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாற்றக்கூடிய யுக்தி. இது ஏதோ அதானி இந்த தீவுல மட்டும் பண்ணல, ஏற்கனவே பாத்தீங்கன்னா பகாமாஸ் அப்படிங்கிற தீவுல ஜிஏ இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இது மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்தினதுக்கான ஆதாரத்தை ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டுச்சு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் விர்ஜினியா ஐலாண்ட்லயும் ஆர்கி ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு போலி கம்பெனியை உருவாக்கி கருப்பு பணம் வெள்ளப்பணமா மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து தெளிவா சொல்லுச்சு. ஏதோ அதானி நிறுவனம் ஒரு தீவு ரெண்டு தீவுல இந்த வேலையை பார்க்கல, ஏறத்தாழ 38 தீவுகளில் இது மாதிரி வரிகளற்ற புகலிடங்கள் இருக்கு இல்லையா, இந்த புகலிடங்கள்ல தனக்கான போலி கம்பெனியை உருவாக்கி அங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது, அந்த நாட்டோட பாஸ்போர்ட்டை வாங்குறது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதானி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் உருவாக்கக்கூடிய கருப்பு பணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு பணங்கள் இந்த தீவுகளுக்கு கொண்டு போய் அந்த தீவுகளிலிருந்து வெள்ளையாக மாற்றி இந்தியாவில் அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணதுக்கான எல்லா ஆதாரப்பூர்வமான தகவலையும் ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பங்கஜ் ஓஸ்வாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முதலாளி, அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல ஃப்ராடு வேலைகளை செஞ்சுருக்காரு, ஆனால் அவர் சுவிட்சர்லாண்டில் மட்டும் 1600 கோடிக்கு வீடு வாங்கியிருக்காரு. இவர் இந்த சைப்ரஸ் தீவில் போய் இப்போ பாஸ்போர்ட் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அனுப அகர்வால், இவர் மேலே 3600 கோடிக்கு முறையீடு இருக்கு, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் தீவுடைய பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்காரு. இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. ஏறத்தாழ 66 பேர் இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த பணக்காரர்கள் இந்த சைப்ரஸ் தீவு, மொரிஷியஸ் தீவு, கெமன் ஐலாண்டு, பிரிட்டிஷ் விர்ஜினியா ஐலாண்டு இது மாதிரியான தீவுகளில் போய் செட்டில் ஆகிறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெசிடென்ஸில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே என்ன அப்படின்னா, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்தியாவில் சம்பாதிப்பாங்க, ஆனால் இந்தியாவுக்கு வரி கட்ட மாட்டாங்க. இது மாதிரி வரி இல்லாத புகலிடத்தில் அவங்களோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த தீவுக்கும் வரி கட்ட மாட்டாங்க. 1000 கோடி லாபத்தை பார்ப்பாங்க, கருப்பு பணத்தை கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதுக்காகவே பல போலி கம்பெனிகளை உருவாக்கி எல்லா அரசாங்கத்தோட கண்ணிலையும் மண்ணை தூவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசப்பட்டாளர்னு தங்களை சொல்லிக்குவாங்க. அதானி மேலே ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியே வந்த உடனே அவர் இந்தியாவினுடைய தேசிய கொடியை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, ஆனால் இந்தியாவுக்கு அவர் முறையாக டேக்ஸ் கட்ட மாட்டார், கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவார். இப்படி சாமானிய மக்கள் எல்லாத்துட்டையும் தேசபக்தியை பேசிட்டு இவங்க 1000 கோடியை கருப்பு பணத்தை சம்பாதிப்பாங்க. ஆனா எளிய ஏழை மனுஷனா இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருப்பான். சாதாரணமா ஒரு குழந்தை சாப்பிடக்கூடிய பிஸ்கட்ல கூட வரி இருக்கு, வரியை கட்டிட்டு தான் ஒரு குழந்தை பிஸ்கட் சாப்பிடுது. பல் வளர்க்குற பேஸ்ட்ல ஜிஎஸ்டி இருக்கு, திங்கிற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து மருந்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டப்பட்டுகிட்டு இருக்கு. நீங்களா குடிமக்கள், நீங்களா ஜிஎஸ்டி வரியை கட்டணும், அப்பதான் இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமக்கள்லாம் சொல்லி சாதாரண மக்கள்கிட்ட பேசக்கூடிய இந்த அரசு பெரும் முதலாளிகள் 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த தீவுகளோட எதுக்கு புது புது ஒப்பந்தங்களை போடுறாங்க, அவங்களோட எதுக்கு இவங்க டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இது மோசமான தீவுன்னு பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்த சைப்ரஸ் தீவோட எதுக்கு புதிய ஒப்பந்தங்களை போட்டு அந்த தீவு வந்து வெள்ளத்தீவா இப்போ இவங்க மாத்துறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய கண்ணிலிருந்து ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு.